பிரைஸ் லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை வழி நடத்தி ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாராக. இந்த நாள் தியானத்திற்காக ஏசாயாவின் புத்தகம் 30:19 நான் வாசிக்கிறேன். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது இனி நீ அழுது கொண்டிராய். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் நிறைந்து காணப்பட்டதா? அழுகையின் பள்ளத்தாக்க நீங்கள் கடந்தீங்களா? இது வரைக்கும் நீங்கள் அழுது கொண்டு உங்கள் நாட்களை கழித்தீர்களா? என்னுடைய வாழ்க்கையே கண்ணீராக முடிஞ்சு போச்சு, எப்பொழுது என் துக்கம் மாறும், என் வேதனை மாறும், என் கலக்கங்கள் மாறும், என் பிரச்சனைகள் மாறும்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, இனி நீங்கள் அழுவ மாட்டீங்க, இனி நீங்கள் அழுவ போகிறதில்ல. நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறுத்துற அருளுவார். உங்கள் ஜபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் தருவார். நீங்கள் கண்ணீரோடு அழுது ஜபிக்கிறீங்க இல்லையா, உங்கள் ஜபங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் தர போகிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, உன் கூப்பிடலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி உங்களுடைய ஜபத்தை கேட்ட உடனே ஆண்டவர் மறு உத்தரவு அருள்வார். எதுக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களோ அந்த அழுகையை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு மறு உத்தரவை கர்த்தர் கொடுத்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். இனி நீங்கள் அழுவ மாட்டீங்க, உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், உங்கள் வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். சந்தோஷமா இருங்க. சியோனை சார்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுவாத, உன் கண்ணீர் துடைக்கப்படட்டும், உன் துக்கத்தை கத்த சந்தோஷம் மாற்றுவார். ஜெபிக்கட்டுமா? மைட்டி காட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறார்கள் அப்பா, கண்ணீரிலும் துக்கத்திலும் சஞ்சலத்திலும் வேதனையிலும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை மாற்றும், சஞ்சலத்தை மாற்றும். ஹாலலூயா. ராகாமா சந்தாலா பௌஷி ரேகாலா மசியா. கர்த்தருடைய ஆவியானவர் உன் நடுவில் பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் வேதனைகளை கத்த நான் மாற்றுவேன், உனக்கு அற்புத அடையாளங்களை கத்த செய்வேன். நீ என் சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் பதிலளித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்த திருவுளம் பற்றுகிறார். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். ரகாமா சந்தால பௌஷி ஆந்தாராபா. அப்படியே கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, மூடி மறைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.